வெல்கம் டு டக்குன சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டக்குன சமையல்ல என்னோட டாட்டர் தான் ஒரு ஈஸியான ரெசிபி பண்ண போறா. வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தோரம் பருப்பு துவையல் செய்ய போறோம். இந்த துவையல் வந்து லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், அப்புறம் ரச சாதம், இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஒரு நல்ல சைட் டிஷ்ஷா இருக்கும். அதுவும் இல்லாம இது சளி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப நல்லாவே கேட்கும். வாங்க இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கங்க. கடாய் நல்லா ஹீட் ஆகணும். கடாய் இப்போ ஹீட் ஆயிடுச்சு. இதில் வந்து துவையல் நல்லா இருக்கணும்னா நம்ம வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக சேர்த்தா போதும். நான் வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவு பருப்பு இருக்கும். இந்த கப்பு ஃபுல்லாக வந்து பருப்பு எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம இப்போ இந்த எண்ணெயில் போட போகிறோம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். வந்து ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா எண்ணெய் இல்லாமல் வெறும் கடலை போட்டு வறுப்பாங்க. ஆனால் நல்லெண்ணெய் சேர்த்து இந்த துவையல் செய்யும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ வந்து பாதி வந்து வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம இதில் என்ன போட போகிறோம்னா பூண்டு போட போகிறோம். நான் வந்து பெரிய பூண்டாக இருக்கிறதுனால ஒரு 5 பூண்டு வரைக்கும் எடுத்துருக்கோம். இந்த பூண்டு போட்டு வதக்குற சமயத்துலேயே பருப்பும் நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடும். அதனால பாதி வறுந்துருந்தா போதும் முதல்ல. இப்போ அடுத்து நம்ம வந்து தேங்காய் சேர்க்க போகிறோம். நாங்கள் வந்து ஒரு கப்பு விட கொஞ்சம் கம்மி அளவில் தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தேங்காய் போட்டு நல்லா வருங்க. இப்போ வந்து ஒரு 5-10 மிளகு எடுத்துருக்கோம். இதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போ 5-6 வரமிளகாய் எடுத்துருக்கோம். நீங்கள் இந்த அளவுக்கு சேர்த்தீங்கனாலே போதும். ஏன்னா பருப்பு துவையல் வந்து ரொம்ப காரமாக இருந்தால் நல்லா இருக்காது. காரம் வந்து நார்மலாக தான் இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நாங்கள் இங்கே கல்லுப்பு சேர்க்குறோம். பார்த்தீங்கன்னா பருப்பு இந்த கலவை எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சு அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ வந்து நல்லா ஆடிடுச்சு. இதை நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த துவையல் வந்து திக்காக தான் இருக்கணும். அதனால நம்ம நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. சும்மா வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சா போதும். நம்மளுடைய பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து எப்பவுமே திக்கா தான் இருக்கணும். உங்களுக்கு அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டதுன்னா நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பருப்பு துவையல் ரொம்ப டேஸ்டா இருக்கும். மறக்காம உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம டக்குன்னு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.